இன்றைக்கி பூசணிக்காய் கலசமரா செஞ்சு காமிக்க போகிறேன். அது சாம்பாரும் கூட்டும் கலந்த ஒரு மிக்சட் டேஸ்டில் ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கு என்னெல்லாம் வேணும்னு நம்ம பார்க்கலாம். இப்போது 1/2 கிலோ பூசணிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 கைப்பிடி பச்சை நிலக்கடலை, 2 ஸ்பூன் சாம்பார் பவுடர், 25 கிராம்ஸ் துவரம் பருப்பு, 1 சின்ன லெமன் சைஸ் புளி, கொஞ்சம் தேங்காய் துருவல், கட்டி பெருங்காயம், வறுத்து பொடி பண்ணுறதுக்கு 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் தனியா, 2 மிளகாய் வத்தல், தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் மஞ்சப்பொடி, தாளிச்சு கொட்டுறதுக்கு எண்ணெய், கடுகு, கருகாப்பிலை. பூசணிக்காயும் கடலையும் 1 கிண்ணத்துலேயும் பருப்பை 1 தனி கிண்ணத்துலேயும் போட்டு நல்லா குக்கரில் வேக வச்சு வச்சுக்கணும். பூசணிக்காயும் கடலையும் வேக வச்சு வச்சாச்சு, பருப்பும் நல்லா வேக வச்சு வச்சாச்சு. கடலைப்பருப்பு தனியாலாம் வறுத்து வச்சுக்கலாம். வாணலி அடுப்பில் வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். தனியா போட்டுக்கிறேன். கடலைப்பருப்பு மிளகாய் வத்தல் போட்டு நல்லா செவக்காய் வறுத்துக்கலாம். நம்ம இதை நல்லா செவக்காய் வறுத்தாச்சு. இது ஆறட்டும். ஆறின உடனே தேங்காயோடு வச்சு இதை நல்லா அரைச்சிக்கலாம். வறுத்து வச்சுருக்கிறதோட தேங்காய் சேர்த்துருக்கேன். இதை நம்ம அரைச்சிக்கலாம். வாண்டி அடுப்பில் வச்சுருக்கேன். புளி 2 டம்ளர் 6 அளவுக்கு அரைச்சி வச்சுருக்கேன். அதை ஊற்றிக்கிறேன். அதில் நான் வேக வச்ச பூசணிக்காய் நிலக்கடலையை போட்டுக்கிறேன். சாம்பார் பவுடர், மஞ்சப்பொடி, கட்டி பெருங்காயம், தேவையான அளவு உப்பு எல்லாம் போட்டு பச்சை வாசனை போக நல்லா கொதிக்கட்டும். நல்லா பச்சை வாசனை போக கொதிச்சாச்சு. அதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை போட்டுக்கிறோம். வேக வச்சுருக்க பருப்பையும் போட்டுக்கிறோம். எல்லாம் சேர்ந்து எகைன் 1-5 நிமிஷம் கொதிக்கட்டும். இந்த கலசமரா சாதத்தோடு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லி, தோசை, பொங்கல், உப்மா எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் இந்த கலசமரா சாம்பாரை. நம்ம கலசமரா கொதிச்சிட்ருக்கு. இன்னும் கொஞ்சம் கொதிக்கட்டும். கலசமரா கொதிச்சாச்சு. ஆறினா இன்னும் கொஞ்சம் கெட்டியாயிடும். இதுக்கு நம்ம இப்போ தாளிச்சு கொட்டலாம். வாண்டி அடுப்பில் வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். கடுகு போட்டுக்கிறேன். கடுகு வெடிக்குது. கருகப்பிலை போட்டுக்கிறேன். பூசணிக்காய் கலசமரா ரெடி ஆயாச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.